ஹலோ, வணக்கம். வெல்கம் டு நெய்தல் சேனல். இன்னைக்கு கிளாஸ்ல க்ரோஷே ஹூக் செட், இந்த செட் இருக்குது இல்லையா, இந்த செட்டு பற்றின ஒரு சின்ன டிப்ஸ் கூட சொல்லலாம். அதாவது எதுக்கு இத்தனை சைஸஸ்லாம் நமக்கு தேவைப்படும், எதுக்கு ஏன் வந்து இந்த சைஸ் தான் ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. அந்த க்வெஸ்சன்ஸ்க்கு எல்லாமே கிளியர் பண்ணுற மாதிரி இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்துடலாம். இந்த வீடியோ நிறைய பேர் என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்த வீடியோ, ரொம்ப நாள்லேருந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் தான் அப்படியே டிலே பண்ணிட்டே இருந்தேன். ஓகே, இன்னைக்கு பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் இன்னைக்கு இது பண்ண போகிறேன். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, பேசிக் தையல்கள்லாம் எப்படி போடணுங்கிற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். க்ரோஷே பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு புதுசாக ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு அவங்க என்ன வாங்குவாங்கன்னா, அந்த ஹூக் தான் வாங்குவாங்க. அதுவும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய அந்த ஃபேன்சி ஸ்டோரில் தான் போய் வாங்குவாங்க. நூல்னாலும் சரி, அந்த ஹூக்னாலும் சரி. அப்படி வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போது வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோவில் இந்த மாதிரி 5mm 4mm யூஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் அவங்க அந்த ஃபேன்சி ஸ்டோர்லேருந்து வாங்கிட்டு வந்ததில் பார்த்தீங்கன்னா அதில் எம்எம்லாம் சில பேருக்கு இருக்காது. அதுக்கு பதிலாக என்ன இருக்கும்னா நம்பரில் இருக்கும். அதாவது 3 போட்டிருக்கோம், 4, 5, 6, 7, 8 இந்த மாதிரி நம்பர் போட்டிருக்கோம். அப்படி நம்பர் போட்டிருக்கிற அந்த ஹூக் வாங்கும்போது, ஸோ அது வந்து என்ன எம்எம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ மெயின்லி அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது எம்எம் எதுக்கு போட்டிருக்கு, ஏன் போட்டிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அது ஃபஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா, என்கிட்ட ரெண்டு ஹூக் செட் இருக்குது. இங்கே தனியாக இருக்குது, அங்கே தனியாக இருக்குது. இப்போ இந்த செட்டிலேயே என்கிட்ட இருக்கிற ரொம்ப சின்ன சைஸ் பார்த்திங்கன்னா இது வந்து 2mm, ரொம்ப குட்டி சைஸ். ஸோ இந்த குட்டி சைஸுங்கிறது எதை வச்சு நம்ம சொல்லணும்னா, அந்த கீழே இருக்கிற அந்த க்ரீன் கலர் வச்செல்லாம் சொல்லக்கூடாது, இந்த மேலே இருக்கிற இந்த இடத்த வச்சு. ஸோ இதோட தனிமனை பொறுத்து தான் இதோட சைஸ் வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து இவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து 2mm. என்கிட்ட இருக்கிறதுல பெருசு, இந்த செட்டில் வந்து பெருசு வந்து 8mm. இதோட இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இவ்வளோ சின்ன சைஸில் நான் வந்து ஒரு வீடியோ பார்த்து நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ ஒரே ஒரு வீடியோ தான், ஏதோ ஒரு சேனலை பார்த்து நான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த சின்ன சைஸில் நான் ஃபாலோ பண்ணும்போது அது வந்து எனக்கு வேறு மாதிரி வரும். அதே வீடியோ ஃபாலோ பண்ணி இந்த ஹூக் சைஸில் ஃபாலோ பண்ணி பண்ணும்போது அது வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ ஒரு 10 செயின் போட்டால் கூட, இதில் வந்து 10 செயின் போட்டால் ஓரளவு சின்ன சைஸாக தான் கிடைக்கும். அந்த செயின்ஸ் கூட ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும், நெருக்கமாக இருக்கும். இதுவே இந்த சைஸ் இந்த ஹூக்கில் நான் ஃபாலோ பண்ணி அந்த 10 செயின் போடும்போது செயின்ஸ்லாம் ரொம்ப பெருசாக நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இனிஷியலி ஆரம்ப காலத்துக்குல நான் வந்து இந்த மாதிரி நான் சொல்கிற ஹூக் சைஸில் ஃபாலோ பண்ணால் தான் அது செய்யக்கூடிய அந்த வீடியோவை பார்த்து உங்களால் செய்ய முடிகிற மாதிரி ஆரம்ப காலத்தில் நான் வீடியோஸ் நான் போட்டுட்டு இருந்தேன். ஒரு 4-5 வீடியோ அவ்வளோதான் போட்டிருந்திருப்பேன். அதுக்கப்புறமா நான் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க, இந்த மாதிரி நான் இந்த ஹூக் சைஸ் யூஸ் பண்ணுறேன், இதில் பண்ணலாமா, அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ லேட்டராக தான் நான் ரியலைஸ் பண்ணேன், நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் ஹூக் சைட் வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிது. அவ்வளோ ஈஸியானா ஆன்லைனில் பண்ணி நம்ம ஈஸியாக வாங்கிக்கலாம். மற்றபடி நிறைய பேர் வந்து பக்கத்தில் ஈஸியாக சௌகரியமாக கிடைக்கிற ஃபேன்சி ஸ்டோர் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க நிறைய பேர். ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த இவ்வளோ கலெக்ஷன்ஸ் கிடைக்காது. ஸோ அவங்களும் ஆனால் நம்ம வீடியோ பார்த்து செஞ்சு பார்க்கணும் அப்படிலாம் நிறையா ஆர்வமோடு பார்க்குறாங்க வீடியோ. ஸோ அவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்கிறக்காக நான் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போட ஆரம்பித்தேன். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் வீடியோ எப்படின்னா, எந்த ஹூக் சைஸ், அதாவது நீங்கள் உங்ககிட்ட இந்த மாதிரி ஹூக் சைஸ் வச்சுருந்தாலும் சரி, இல்லை இவ்வளோ பெரிய ஹூக் சைஸ் வச்சுருந்தாலும் சரி, எந்த ஹூக் சைஸ் வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணியோ நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு உங்களால் செய்ய முடியும். அதாவது என்ன ப்ராஜெக்ட் எவ்வளோ சைஸுக்கு செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் இந்த இது யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை இந்த மாதிரி பெருசாக யூஸ் பண்ணாலும் சரி பண்ணுற மாதிரி வீடியோஸ் நான் அதுக்கப்புறம் போட ஆரம்பித்தேன். ஸோ வந்து நம்ம சேனலில் கண்டிப்பாக 90% ஆஃப் வீடியோ வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், அதாவது டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்ன ஹூக்குக்கும் இந்த ஹூக்குக்கும் மற்றதுக்கும் எதில் டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சேனல் நெய்தல் சேனலில் வந்து நீங்கள் எந்த ஹூக் சைஸ் ஃபாலோ பண்ணியும் உங்களால் கிராஃப்ட் ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போது அதுக்கடுத்து வந்து இன்னொரு டவுட் என்னென்னா, இந்த மாதிரி ஹூக் சைஸ் நம்பரில் இருக்கும் அப்படின்னா அது வந்து என்ன எம்எம் அப்படின்ட்டு நிறைய க்வெஸ்சன்ஸ் வருது. ஸோ அதுக்கு நான் கிளியர் பண்ணிடுறேன்.
அது என்னென்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. நானே கூகுளிலேருந்து தான் இந்த இமேஜ் எடுத்துருக்கிறேன். ஸோ இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சார்ட் ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா சைஸ் நம்பர் வந்து இங்கே போட்டிருக்கு, மிடிலில் பார்த்தீங்கன்னா நம்பர். ஸோ இந்த மாதிரி 9 அப்படின்ட்டு உங்களோட ஹூக் செட் ஹூக் சைஸில் 9 வெறும் நம்பர் 9 மட்டும் இருந்துச்சுன்னா அது என்ன எம்எம்னா 3.5 mm. இந்த மாதிரி ஒரு ஒரு நம்பருக்குமே என்ன என்ன எம்எம் சைஸ் அப்படிங்கிறது இந்த சார்ட் வந்து நமக்கு காட்டும். ஸோ இந்த சார்ட் வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்கு உங்களுக்கு சப்போஸ் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறது என்ன எம்எம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த சார்ட்டை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஒரு ஜென்ரல் டவுட், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் என்னென்ன க்ரோஷே ப்ராஜெக்ட்ஸ்க்கெலாம் என்னென்ன ஹூக் சைஸ் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு சில க்வெஸ்சன்ஸ் எனக்கு கேட்பாங்க. ஸோ அதை பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன். இப்போது என்னென்னா இப்போ இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 mm, அதுக்கப்புறம் 2.5 mm, 3 mm இந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த செட்டில் இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட 3 mm தான் சின்னது, 3.5 mm, 4 mm இந்த மாதிரி இருக்கு. வரிசையாக 10 mm வரைக்கும் நான் வச்சுருக்கேன். ஸோ நம்ம குட்டி குட்டி ஹூக் சைஸ் அதாவது 2.5, 3, 3.5 இந்த மாதிரி ரொம்ப சின்ன ஹூக் சைஸாக இருக்குதுங்க இல்லையா, அதெல்லாம் வச்சு நம்ம பொம்மை பண்ணலாம். ஸோ பொம்மையெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பொதுவாக வந்து பொம்மையெல்லாம் ஒரு ஒரு தையலும் வந்து நல்லா ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நெருக்கமாக இருந்தால் தானே அந்த பொம்மை வந்து பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். நம்ம அதில் நல்லா ஸ்டஃபிங்லாம் பஞ்செல்லாம் உள்ள நல்லா அமர்த்தி நல்லா வைப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வெளியே வந்து பஞ்செல்லாம் தெரியாமல் இருக்கணும்னா உள்ளே இருக்க நம்ம போட்ட தையல் வந்து நல்லா நெருக்கமாக இருக்கணும். அதுக்கு வந்து சின்ன ஹூக் சைஸ் ஃபாலோ பண்ணுறது தான் நல்லது. அப்போ தான் வந்து அந்த பொம்மைக்குன்னு உரிய ஷேப்பு நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ நீங்கள் பெரும்பாலும் பொம்மை பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஹூக் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அந்த பொம்மையெல்லாம் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய ஹூக் சைஸ்லாம் ஃபாலோ பண்ணும்போது அது சரியாக வராது. ஒரு ஒரு தையலும் வந்து ரொம்ப ரொம்ப இடைவெளி விட்டு இருக்கும், நல்லா ஹோல்லாம் பெருசு பெருசாக தெரியும். அப்போ நம்ம ஸ்டஃபிங் பண்ணும்போது வெளியே பார்க்க அந்த பஞ்செல்லாம் அப்படியே தெரியும். ஸோ அந்த மாதிரி பொம்மை ஐட்டம்ஸ்லாம் பண்ணும்போது நம்ம சின்ன ஹூக் சைஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 4 mm, 5 mm இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, இந்த செட்டெலாம் பொதுவாக 4 mm நீங்கள் வந்து காமனாக வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்கிட்ட புதுசாக பண்ண ஆரம்பிக்கிறவங்க ஏதாவது ஒரே ஒரு ஹூக்னால் எது வாங்கலாம்னு கேட்டால் நான் வந்து 4 mm தான் சொல்லுவேன். ஏன்னா 4 mm வச்சு நம்ம வந்து நிறைய ப்ராடக்ட் காமனாக பண்ணுறத தோரணம்லேருந்து டேபிள் மேட்லேருந்து குழந்தைங்களுக்கு போடுற ஸ்வெட்டர் வரைக்கும் அந்த மாதிரி நிறையா வந்து 4 mm யூஸ் பண்ணலாம். நீங்கள் நம்மளோட சேனலில் இருக்கிற வீடியோஸ் செக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் நான் வந்து பெரும்பாலும் யூஸ் பண்ணுற ஹூக் சைட்ஸ் வந்து 4 mm. அதுக்காக நான் 4 mm யூஸ் பண்ணால் தான் அது பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல வரல. 4 mm யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அதாவது என்ன சொல்ல சீக்கிரமாக வேலை முடியும் அந்த மாதிரி. அட் த சேம் டைம் பார்க்கவும் தையல் வந்து ரொம்ப இடைவெளியெலாம் விட்டுலாம் தெரியாது, ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங்கோடையும் நமக்கு கிடைக்கும். அட் த சேம் டைம் நமக்கு வந்து ஓரளவு சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக நான் 4 mm பொதுவாக நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுதான் நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாக கேட்கும்போது நான் சஜஷனும் அதுதான் சொல்லுவேன், 4 mm வாங்கிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த 4.5 mm, 5 mm இந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி நிறையா ஜென்ரல் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது தோரணம்லேருந்து டேபிள் மேட்லேருந்து அப்புறம் பேபி பிளாங்கெட்டு பேபி ப்ராடக்ட்ஸ் எல்லா ஐட்டம்ஸும் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் இன்னொன்று என்ன சொல்லிக்கிறேன்னா இந்த நம்பர்ஸில் இதுதான் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பேபி ப்ராடக்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன். அப்படி பண்ணணும் அவசியம் இல்லை, பேபி ப்ராடக்ட்ஸ் தோறணும் அப்படிலாம் கிடையாது. உங்கள்கிட்ட சப்போஸ் வந்து 3 mm தான் இருக்குது ஆனால் நான் வந்து எனக்கு ஸ்வெட்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் தாராளமாக பண்ணலாம். நம்ம சேனலில் அந்த மாதிரி தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வந்து நான் வந்து இப்போ பொதுவாக இத்தனை வச்சுருக்கீங்க, நீங்கள் இத்தனை வச்சுருக்கும் போது இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாங்கிற ஐடியா தான் சொல்கிறேன். உங்ககிட்ட ஆல்ரெடி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பெரிய பெரிய ஹூக் இருக்குது இல்லையா, இந்த பல்காக் 8 mm, அப்புறம் வந்து 7 mm, இங்கே வந்து 10 mm வச்சுருக்கேன், 9 mm, 10 mm இங்கே வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பெரிய பல்காக இருக்கிற ஹூக்கெலாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நல்லா வந்து நல்ல குண்டு குண்டுன் யான்லாம் இருக்கும், பெரிய யான். அது வந்து என்னோடய யான் கலெக்ஷன் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி பெரிய நல்லா குண்டு குண்டு அந்த தடிமனே பார்த்திங்கன்னா நல்லா இவ்வளோ தடிமனாக இருக்கும் அந்த யான், இவ்வளோ தடிமனாக இருக்கும். ஸோ அந்த யானை நம்ம பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து ஒரு ஒரு ஸ்டிச்சும் போடுறதுக்கு இந்த மாதிரி தடிமனான ஹூக் தான் அதுக்கு கரெக்டான செட் ஆகும். நம்ம பண்ணுறதுக்கும் நல்லா வசதியாக இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணும்போது நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பொதுவாக உங்ககிட்ட இவ்வளோ ஹூக் செட் இருந்துச்சு, இவ்வளோ நிறைய வச்சுருக்கீங்க கலெக்ஷன்ஸ், அப்படின்னா எதுக்கு எது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பேசிக் ஐடியா தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த ஜென்ரல் டவுட்ஸ், அதுக்கப்புறம் இந்த டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது தவிர நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேனா, அதாவது எனக்குமே தெரியாமல் இருந்திருக்கலாம் கண்டிப்பாக, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை வச்சு கூட நம்ம வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட அதையும் மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம அதை பற்றி நம்ம இன்னொரு செப்பரேட் வீடியோவில் கூட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஹோப் எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலோட ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.